மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் மற்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சென்னை நந்தனம் புத்தக கண்காட்சி வளாகத்தில் புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் வீரசவார்கர், ஹெக்டேவர் உள்ளிட்ட RSS தலைவர்களும் இடம்பெற்றிருப்பது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. சமீபமாக அதில் ஒரு பெரிய அரங்கு அமிர்த பெருவிழா அப்படின்னு சொல்லி இணையமைச்சர் எல் முருகன் அந்த அரங்கை திறந்து வச்சார். அங்கே சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி அவங்களுடைய தியாகத்தெல்லாம் காட்சிப்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கு. அதில் சில விமர்சனங்களும் இருக்குது. அந்த அரங்கு எப்படி பார்க்குறீங்க? அந்த அரங்கில் வந்து காந்தியடிகள் புகைப்படத்தை அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அப்படிங்கிற பட்டியலில் வெளியே வச்சுருக்கிறாங்க. உள்ளே பார்த்தோம்னா காந்தியை கொலை பண்ண குற்றச்சாட்டில் ஈடுபட்ட அந்த திட்டமிட்ட சதித்திட்டத்தை நிறைவேற்றிய அது சதித்திட்டத்தை தீட்டிய சாவர்கரோட படங்கள், அவருடைய கோட்பாட்டை உருவாக்கிய கோல்வால்கர் படம், ஹெக்டேவர் படமெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனால் இவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் எந்த விதமான காத்திரமான பங்களிப்பையும் அவர்கள் செய்ததில்லை. ஹெக்டேவராகட்டும் வீரசவர்கராகட்டும் சுதந்திர போராட்ட காலத்தில் சிறையில் இருந்தாங்க இல்லையா? அதுதான், அதாவது என்னென்னா சுதந்திர போராட்ட காலத்தில் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணி சிறைக்கு போன பல லட்சம் பேரோடு அவங்களும் ஒருத்தாங்க. அதில் ஒரு கட்டத்தில் ஆங்கில அரசோட சமரசம் செய்து கொண்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்ததுக்கு மட்டும் இல்லாமல் 1939-40 இரண்டாம் உலகப்போர் ஆரம்பித்து இங்கிலாந்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சமயத்தில் இந்தியாவில் வந்து இந்த சமயத்தில் தான் இங்கிலாந்துலேருந்து நம்ம விடுதலை அடைய முடியும்னு ஒரு போராட்டம் தீவிரமடையுது. அதில் ஒரு பக்கத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் படை கட்டுறாரு, இன்னொரு புறத்தில் காந்தியடிகள் அவர்கள் வந்து வெள்ளையினை வெளியேறு போராட்டம் நடத்துகிறார். இரண்டு போராட்டமும் பெரிய போராட்டமாக வருது. வெள்ளையினை வெளியேறு போராட்டம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா பல போராட்டங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக சூலூரில் வந்து ஆங்கிலேயருடைய படைத்தளங்கள்ல மக்களை எரிச்சிருக்கிறாங்க. அதே போல் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு உப்பு இன்ஸ்பெக்டரை வந்து சுட்டு கொலை பண்ணினாங்க. சிவகங்கை பகுதியில் கடுமையான போராட்டம் நடந்திருக்கிறது. அங்கே போராட்டம் ஈடுபட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தென்னை மரத்தில் கட்டி வைத்து சுடப்பட்டதெல்லாம் நடந்தது. அதே போல் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்கிய INA-ல இந்திய தேசிய இராணுவத்திலும் பல லட்சம் பேர் இணைந்து அந்த போருக்கு தயாராகி நிற்கிறாங்க. அப்போ ஆங்கில அரசுக்கு வந்து இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முற்றுகை, கடல் முற்றுகை இருக்கிறாங்க. உணவு பஞ்சம் அங்கே இருக்கிறது, உணவு அங்கே வழி இல்லை, படைவீரர்கள் போதிய படைவீரர்கள் இல்லை ஹிட்லர் எதிர்த்து போரிடுவதற்கு. அவள் இந்தியாவை நம்பி தான் அவங்க நிற்கிறாங்க. இந்தியாவிலேருந்து தான் உணவுப் பொருளும் போகணும், அவங்களுக்கிட்ட படைக்கலன்களும் போயானோ படை வீரர்களும் போகணுங்கிற நிலைமை வரும்பொழுது இந்தியாவுக்கு நடந்த மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது இங்கிலாந்தை பலவீனமாக்குது. அப்போ இந்தியா வந்து ஒரு விடுதலை அடைவதற்குரிய ஒரு சூழலை உருவாகும் பொழுது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படை நகர்வு வந்து மிகப்பெரிய தலையடியாக அவங்களுக்கு வந்து நிற்கிது. ஏன்னால் வந்து இந்த நாட்டை சார்ந்த மக்கள் தங்கள் நாட்டை விடுதலை பண்ணணுங்கிற நடத்தக்கூடிய போராட்டத்தை வந்து எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்திட முடியாது. அப்போ இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த பொழுது சாவர்கர் தலைமையிலும் இந்த கோல்வால்கர், ஹெக்டேவர் அவர்கள் உருவாக்கிய அந்த RSS இந்து மகாசபை என்ன பண்ணதுனால் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு இந்து இளைஞர்களை ஆங்கிலேய இராணுவத்தில் இணைத்து நீங்கள் தேசத்தை காக்க வரணும், அந்நிய சக்திகள் இங்கே வர்றாங்க, நம்ம நாட்டை அந்நிய சக்திகள் படையெடுத்து ஆக்கிரமிக்கிறாங்க. படையெடுத்து ஆக்கிரமித்து வர்றது ஜப்பான் படை, உள்ளே இருக்கிறது வெள்ளையன் படை, இங்கிலாந்து படை. அப்போ அதையெல்லாம் மறைச்சிட்டு இங்கிலாந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, வெள்ளைக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போ மிஷினரிலாம் சொல்கிறாங்களே, எல்லாம் மிஷினரிகள்னு சொல்கிறாங்களே, அவங்க ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் இந்து இளைஞர்களே படையில் சேருங்கள், தாய்மண்ணை காக்க படையில் சேருங்கள்னு சொல்லி இப்போ அறைகூவல் விடுக்கிறார் சாவர்கர். அதை மட்டும் பண்ணலை, ஒவ்வொரு ஊர்களிலும் இதை படை ஆள் சேர்ப்பதற்கான முகாம்களையே நேரடியாக நடத்துகிறாரு. இதற்கு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் பொறுப்பாளர்களை போடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை இது போன்ற நகரங்களில் கூட ஆள் சேர்ப்புக்கு வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களை சேர்த்து இது ஒரு பெரிய படையை, 10 லட்சம் பேர் கொண்ட படையை உருவாக்குறாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு வந்து போர் நடத்துவதற்கான நிதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிதியை வசூல் பண்ணுற வேலையை இதே சாவர்கருடைய தலைமையில் இயங்குகின்ற RSS என்ன பண்ணுதுன்னா வங்காளம், ஒன்றுபட்ட அன்றைக்கின்ற ஒன்றுபட்ட வங்காளம், அஸ்ஸாம் பகுதிகளில் பெரிய அளவுக்கு வரியை வந்து அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிடுங்குறாங்க. இந்த சமயத்தில் பெங்கால் வங்க பஞ்சம் என்பது உலக புகழ்பெற்ற பஞ்சம். எதில் எதுக்கு புகழ்பெற்றதுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மாதிரி 1.5 கோடி பேர் இறந்து போகிறாங்க.
காரணம் என்னென்னா, அங்கே இருந்த உணவை முழுவதும், உணவு தானியங்களை முழுவதுமே போருக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல் இறந்து போகிறாங்க. 1.5 கோடி பேர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழலில் அந்த மக்கள்கிட்ட உணவு இல்லை, வரி கட்டுறதுக்கு பணம் இல்லாத சமயத்தில் வரியை பிடுங்கி தர்ற வேலையை அரசு செய்யுது. இப்படியான ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்தது தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய, இந்த சாவர்கருடைய பங்களிப்பு எல்லாமே. அப்படி பண்ணினதுனால தான் உங்களுக்கு இவருடைய சுபாஷ் சந்திர போஸினுடைய INA, இந்திய தேசிய இராணுவம் என்பது முறியடிக்கப்படுவதற்கான படையை வெள்ளையர்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ இங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு சுபாஷ் சந்திர போஸை வீழ்த்துகிற வேலையை செய்தவர் சாவர்கர். ஒரு பக்கத்தில் சாவர்கர் படையை வீழ்த்துற வேலையை செய்துட்டு மறுபுறத்தில் காந்தியை படுகொலை செய்கிறாங்க. காந்தியை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை சாவர்கர் தலைமையில் தான் இது திட்டமிடப்பட்டது என்பது அப்பட்டமாக நிரூபணமானது. அது மட்டும் காந்தி படுகொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது அவனுடைய வாதமாக இருக்குல்ல. அவங்க வந்து தொடர்ச்சியாக இதே பொய்யை தான் எல்லா சமயத்திலும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன தான் ஏன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பட்டியலும் கிடையாது சரிங்களா. காந்தி கொலையை செய்து இவர்கள் தான், அது வந்து வழக்கிலேயே அவருடைய பெயர் இருக்குது, அவர் விசாரணையில் போய் உட்காந்துருக்கு, அவருக்கு ஆயுதம் கொடுத்ததை வந்து கோட்சேயருடைய குடும்பம் சொல்லியிருக்கிறது. இப்போ சாவர்கருக்கு தொடர்பு இல்லாமல் தான் இந்துத்துவ ஆள் வந்து கோட்சேவை கொண்டாந்து சரின்னு சொல்லியிருப்பாங்களா, இந்துத்துவ ஆளுங்க வந்து கோட்சே போற்றுதல், கோட்சேவுக்கு மாலை போடுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி நடக்குது? தொடர்பு இல்லாமலே இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்துத்துவ ஆளுங்க காந்தி படத்தை மாட்டி துப்பாக்கியில் சுடுறது நடக்குது, கோட்சே சிலைக்கு மாலை போடுறது நடக்குது. இப்போ நீங்கள் பேட்டி எடுத்த கூடியும் பேட்டியில் கூடியும் நான் வந்து கோட்சே வந்து காந்தியை கொண்டதுக்கு பதில் இவரை கொண்டிருக்கலாம், அவரை கொண்டிருக்கலாம் சொன்னார். இப்போ இவங்களுக்கு அவங்களாம் தொடர்பு இல்லாமலே அந்த விஷயங்கள் வெளிவந்தது. அப்போ அதனால் இந்த கதை பொய் சொல்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. இப்போ காந்தி படத்தை வெளியில் வச்சுருக்கிறாங்க அந்த புத்தக கண்காட்சியில், உள்ளே வந்து காந்தியை கொலை பண்ணவன் படத்தை வச்சுருக்கிறாங்க. காந்தியை கொலை பண்ணவன் மட்டும் இல்லை, சுபாஷ் சந்திர போஸை வீழ்த்தியதும் இதே படை தான், இதே கும்பல் தான். அது இந்த கும்பல் தான் வெள்ளைக்காரனு காட்டி கொடுத்தது, அதை மிஷினரின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மிஷினரி அரசுக்கு காட்டி கொடுத்த வேலையை செய்தது இவங்க தான் அது. அதனால் வந்து அந்த மிஷினரின்னு நம்ம சொல்கிறது வந்து இவங்க சொல்கிற வார்த்தையில் சொல்கிறோமே ஒழிய, அந்த மக்கள் இங்கே மருத்துவமனையில் கட்டியிருக்கிறார்கள், இங்கே வந்து கல்விக்கூடங்கள் கட்டியிருக்க, கல்லூரிகளை கட்டியிருக்கிறார்கள், இது போன்ற பல சேவைகள் செய்திருக்கிறாங்க. இவன் குருகுலத்தில் இருந்தது உயர் ஜாதியை தவிர வேறு எவனும் சேர்த்துக்கிட்டது கிடையாது. இவன் நடந்த குருகுலத்தில் இந்திய முறை கல்வி அப்படிங்கிற குருகுலத்தில் இவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த குருகுலத்தில் சேர முடியும், மற்றவங்களும் சேர முடியாது. இந்திய கல்வி முறை சிதைஞ்சிது அப்படின்னு சொல்கிறான் அவன். இப்போ கூட ஆல் இந்திய ரேடியோவில் வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கிற ஆல் இந்திய ரேடியோவில் கூடயும் ஒரு வரலாறை சொல்கிறாங்கிற பேரில் வந்து இந்தியாவின் கல்வி முறையை ஆங்கிலர் சிதைத்துதுங்கிறாங்க. என்ன ஆங்கிலர் சிதைத்தது? குருகுல கல்வி முறையில் வச்சுட்டு பாப்பார பசங்களுக்கு மட்டும்தான் பல் கல்வி சொல்லித்தரணும்னு ஒரு விஷயம் நடத்திட்டு இருந்தேன். அதை உடச்சி எல்லா குழந்தைங்களும் எல்லா ஜாதிக்கார பிள்ளைங்களும் வந்துட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கலான்னு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அதை தான் வந்து கவலையாக வந்து சொல்கிறாங்க. இது ஆளுந்த ரேடியோவே பேசுது, தேசத்தின் வரலாறுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது. அந்தமான் சிறையில் வீர சவார்கர் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தார். அந்த சிறையை அவர் எந்த சிறையில் இருந்தாரோ அதை வந்து பிரதமர் போய் பார்வையிட்டுலாம் வந்தார்ல. பார்வையிட்டு என்ன பண்ணாருங்க, காந்தி ஆசிரமத்துக்கு தான் பார்வையிட்டார். அவர் எல்லா இடத்தையும் பார்வையிடுவார். மக்கள் வெள்ளத்தில் செத்தாங்கன்னா போய் பார்வையிடுவார், புயலில் அழிஞ்சாங்கன்னா போய் பார்வையிடுவார், கலவரங்களை செத்தாங்கன்னா பார்வையிடுவார், கொரோனாவில் செத்தாங்கன்னா பார்வையிடுவார், இது எல்லா மக்கள் நடந்து ரோட்லேயே நடந்து 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 செத்தாங்கன்னா அதையும் பார்வையிடுவார். எல்லாத்தையும் பார்வையிடுறது தான் மோடி அவருடைய வேலை. சரி, உக்ரைனில் போர் நடந்தா அதையும் பார்வையிடுறார். எப்படி மாணவர்கள் வந்து எப்படி அல்லல் படுறாங்கிற பார்வையிடுவார், எல்லையில் எப்படி மாணவர்கள் சிக்கலாகிறாங்கன்னு பார்வையிடார். நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து மாணவர்களை மீட்டெடுக்கணும்ல, இனவெறியில் வந்து யுக்ரைன் அரசு இராணுவம் வந்து தமிழ் இந்திய மாணவர்களை அடிக்கிறான், உதைக்கிறான், வீடியோ வெளியே வந்திருக்கு, என்ன பண்ணிட்டுருக்கிறாரு? ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து மாணவர்களை மீட்டெடுக்கிற வேலையை செய்யணும்ல. நீங்கள் தான் 56 இன்ச்சா 65 இன்ச்சா ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த தைரியசாலி போய் ஏதாவது பண்ணணும்ல, சும்மா இங்கே உட்காந்துட்டு பூஜை பண்ணுறதும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை அழிக்கக்கூடிய போய் பார்க்குறதும் இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து மக்களை அழிப்பதே ஒரு வேடிக்கை பார்ப்பார்கள். ஆகவே அந்த வகையில் தான் பார்க்கணும்.